வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் இன்றைக்கு எங்க இந்த பிளாக் வந்து ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது மத்தியான பிளாக் எடுக்கலாம போயிட்டது என்ன மனுஷனும் வீட்டில் இல்லையா அப்ப ஈவினிங் தான் வெளியால வருவார் அப்ப ஈவினிங்ல இருந்து நைட் மட்டும் இந்த பிளாக் போகும் நாங்க இப்ப ஈவினிங்க்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஈஸ்டர் சாக்லேட் நெஸ்ட் தான் செய்ய போறோம் வீடியோக்குள்ள போறாக்கு முதல் அந்த வீடியோவை முதல் முதல் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு அங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாங்கள் ஈஸ்டர் சாக்லேட் நெஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் 15 சாக்லேட் நெஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம் 340 கிராம் சாக்லேட் இது குக்கிங் சாக்லேட் 75 கிராம் பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் கோல்டன் சிரப் 150 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அதோட சின்ன ஈஸ்டர் எக் சாக்லேட் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் வாங்க இப்போ என்னென்ன என்னென்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் 340 கிராம் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் 340 கிராம் சாக்லேட் முறிச்சு சின்ன சின்னா எடுத்துட்டோம் இனி நாங்கள் 75 கிராம் பட்டர் எடுக்க போறோம் இப்ப பட்டர் இழந்து எடுப்போம் இதுல இப்ப 75 கிராம் பட்டர் எடுத்தாச்சு இதுல 2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப பட்டரை சாக்லேட்டுக்குள்ள சேர்த்து கொள்ளலாம் இப்ப 3 டேபிள் ஸ்பூன் கோல்டன் சிரப் சேர்க்க போறோம் இதுல இப்ப சாக்லேட்டும் பட்டரும் கோல்டன் சிரப்பும் இருக்கு இது இப்ப ஹீட் பண்ணி கொஞ்சம் மெல்ட் ஆக்க போறோம் இது வந்து அடுப்புல வச்சு பேனுக்குள்ள ஹீட் பண்ணலாம் நான் இப்ப மைக்ரோவேவுக்கு வச்சு ஹீட் பண்ண போறேன் இப்ப 150 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுக்க போறேன் இதுக்கு இதுல 150 கிராம் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு இதையும் ஹீட் ஆகி இதையும் ஹீட் ஆயிட்டு இதை மிக்ஸ் பண்ண வேணும் நல்லா இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது இதுக்குள்ள இப்ப இதுக்குள்ள இப்ப கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா கவர் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ வடிவா மிக்ஸ் பண்ணிட்டு வடிவா மிக்ஸ் பண்ணினா வெள்ள வெள்ளையா தெரியாது கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த கலர் தெரியாது வடிவா மிக்ஸ் பண்ணா இல்லையன்னு சொன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த கலர் தெரியும் இதை இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த கப்புக்கா போட்டுட்டு நடு சுத்தி வட்டமா விட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு விட்டா தான் அதுக்குல ஈஸ்டரை வைக்கலாம் வெயிட் பண்ற
இப்போ நாங்க 16 நெஸ்ட் செய்துட்டோம். இது ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜ்க்கு வைக்க போறோம். ஃப்ரிட்ஜ்க்கு வெச்சிட்டு சேர்ந்து நாங்க இந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்க்கு வெச்சிட்டு வரேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்க்குள்ள உண்ட சாக்லேட் நெஸ்ட் வெச்சிட்டேன். 1 ஹவர் ஆளி எடுத்து பாப்போம். அதுக்குள்ள நாங்க இப்போ நைட்டுக்கு சாப்பாடு செய்ய போறோம். இன்றைக்கு வந்து நூடுல்ஸும் மட்டன் கறியும் ஒரு உருளைக்கிழங்கு ரெட்டலம் தான் வைக்க போறேன். இப்போ வாங்க சமைக்க போவோம். இப்போ நாங்கள் நூடுல்ஸ் செய்கிறாக்க நூடுல்ஸ் இருக்குது. பொறிக்கிறாக்க உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் கேரட்டும் மஷ்ரூமும் பெப்பரும் எடுத்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் இப்போ வெட்டி பொறிச்செடுக்க வேணும். இப்போ எனக்கு அவள் ஹெல்ப் பண்ண போகிறான். முதல் செய்யக்க வரே இல்லைங்க, ரெண்டு பேருக்கு முள்ளையும் ஒரு பிரச்சனை. இப்போ கொஞ்சம் சோல்வ் ஆகிட்டு இப்போ வந்திருக்கிறாள் ஹெல்ப் பண்ணுறாக்க. எனக்கு அவ இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் தோல் சீவி தர போகிறாள். நான் இப்போ கத்தரிக்காய் பொறிக்கிறாக்கு வெட்டுறேன். தோல் எல்லாத்துக்கும் பொறிக்கிறாக்கு வெட்டி வச்சுட்டு தொடங்கினால் குயிக்காக முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் பொறிச்செடுக்க போகிறேன். அங்கே என்ன பொறிக்கட்டும் இதில் அவளங்க நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெய் கொதிச்சுட்டு நான் இப்போ இதுக்குள்ள ஒன்றொன்றா பொறிச்சு எடுக்க போகிறேன். நாங்கள் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை, ஆனால் சமைப்போம். ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை, ஆனால் ஈஸ்டருக்கு எல்லாம் செய்வோம். ஈஸ்டர் எக்கன் ஈஸ்டர் குக்கிங் எல்லாம் செய்வோம். நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு தான் ஈஸ்டர் ஹாண்ட் செய்ய போகிறோம். சாப்பிட்றேன் அப்பா வந்துட்டு அங்கே எல்லாம் நான் அண்ணன் மற்ற அண்ணன் அக்கா ஹைடுட்டு நாங்கள் லைக் ஒரு ரூமில் போய் அப்படிலாம் ஹைடுட்டு சோக்கா நாங்கள் எல்லாம் நாங்கள் சோக்கரை தருவோம். லைக் இப்போ நாங்களுக்கு சோக்கா இருந்தால் அதாவது ட்வெண்ட்டிக்கு இதுக்குள்ள கத்தரிக்காய் பொறிஞ்சு கொண்டிருக்குது. நான் இதுக்குள்ள மஷ்ரூம் மதக்க போறேன். மஷ்ரூமும் கடுகு சீரகம் கணக்க போடுறேன். நூல்ஸ் தானே கடுகு பொறிஞ்சிட்டது. இதுக்குள்ள நான் இப்போ வெந்தய வெங்காய இதுக்குள்ள நான் இப்போ வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இப்போ மஷ்ரூமும் வெங்காயமும் வதங்கிட்டு இதுக்குள்ள நான் வந்து பீன்ஸ் போடுறேன். மஷ்ரூம் பீன்ஸோட கொஞ்சம் ரெட் பெப்பரும் போடுறேன். ரெட் பெப்பர் போட்டுட்டு கண்ணேரம் விட போறதில்லை, கொஞ்ச நேரத்துல நிப்பாட்ட போறேன். இப்ப உப்பும் போட்டுட்டேன். இது இப்ப தண்ணிக்க போட்டு நூடுல்ஸ் வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள இப்ப மஷ்ரூமும் பீன்ஸும் பெப்பரை போட்டு வதக்கின அந்த வதக்கெல்லாம் உங்க போட போறேன். இப்ப இந்த மிக்ஸுக்குள்ள நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் கத்தரிக்காயும் பொறிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் போட போறேன். போட்டுட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இது தனியாகவும் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ரினி லேம் சமைக்க போகிறோம்.
ஈஸ்டருக்கு வந்து லேம்புன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். இங்க வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயும் லேம்பு இருக்கும். நாங்க லேம்பு வாங்கி வெட்டி போட்டு வச்சுனாங்க. இப்ப அதான் சமைக்க போறோம் பார்ப்போம். சட்டி ஹீட் ஆயிட்டது. இதுக்குள்ள நான் இப்ப வெட்டின வருவேன். என்ன மென்ஷன் வந்து வேற வேற விதமா சமைக்கும். நான் வந்து இலங்கையில அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்க போறேன். ஆனா தேங்காய் பால் யூஸ் பண்ண இல்ல. கடுகு, சீரகம், நச்சீரகம், கடையெல்லாம் வெடிச்சிட்டு இதுக்குள்ள நான் இப்ப வெங்காயம் மிளகா போடுறேன். போட்டு வளர்க்குவேன். மட்டன் வந்து தண்ணிக்க வெட்டி போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தான் சமைக்க போறேன். ஏன்டா இந்த மென்சனம் இந்த சின்னவளை மட்டும்தான் சாப்பிடுவேனா. இப்ப இதுல உருளைக்கிழங்கு அவிக்க வைக்க போறேன். வெங்காயம் மிளகாய் வதங்கிட்டது. இதுக்குள்ள நான் இப்ப வச்சி போட போறேன். இப்ப இத பிரட்டி விட்டுட்டு மூடி விட போறேன். நல்லா இது அவிய விட போறேன். அதுல இருக்கிற தண்ணி வத்தும் மட்டும். இதுக்குள்ள நான் இப்ப உப்பு சேர்த்துக் கொள்றேன். தேங்காய் பால் இப்படி எல்லாம் தானே, அதனால இப்ப தக்காளி பழம் சேர்க்க போறேன். இதுக்குள்ள இதுக்குள்ள இப்ப தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு மூடி விடுவோம் அவியட்டம். இதுல மட்டன் அவியது. இதுக்குல நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல் எடுக்க போறோம். இதுக்கு நாங்க உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்ய போறோம். இது கொஞ்சம் கடுகு போடுறேன், பெருஞ்சீரகம் போடுறேன். கடுகு வடிச்சிட்டது. இதுக்குள்ள இப்ப வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்றேன். இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுறன்றது குறைவு. ஒண்ணு பிள்ளைகளுக்கு டைம் இருக்காது, இல்லையன்னு சொன்னா எங்களுக்கு வேலையா இருக்கும். அதுல எனக்கு ஒரு நாள் வேலை வேறு, எனக்கு ஒரு நேரம் வேலை வேறுக்கு ஒரு நேரம் வேலை, அதான் சேர்ந்து இருந்து சாப்பிடுற குறைவு. இப்படியான டைம் இல்லையன்னு சொன்னால் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். அது கொலிடேக்குள்ள வந்தால் கட்டாயம் சேர்ந்து இருந்து தான் சாப்பிடுவோம். அப்படி இருந்து முண்டைக்கு வந்து வேலை இப்ப வரத்தான் நாங்க சாப்பிட போறோம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடையில நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் உப்பு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தூள் போடுறேன். தூள் மனம் போக மட்டும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இந்த வெங்காயத்துக்குல இப்ப ஒரு கேன் சீக் பீஸ் கழுவி அதையும் போடுறேன். கொஞ்சம் தண்ணியும் விட போறோம். கொஞ்சம் கறிய கொஞ்சம் சிரட்டி விட்டு விடுவோம். வத்தட்டம் இப்ப உப்பு சேர்த்து போடுறேன். உப்பு சேர்த்துக்கிறாட்டிட்டு இதுக்குல அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் போடுறேன். இது நல்லா அவிய விட கூட கொஞ்சம் அரைப்பருவம் அல்லது அதுக்கு குறைவாக தான் அவிய விடுவோம். இல்லையா மசிஞ்சு போயிடும். இப்போ ரக்கா போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சீரக பவுடர் போடுறேன். பாருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி நூடுல்ஸுக்கு நல்லா இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தண்ணியாயும் வைக்கலாம். நான் கொஞ்சம் பிரட்டலாக தான் வச்சேன். இப்போ வந்து கறி உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுத்து நன்றாக்க போகிறேன்.